இந்த கர்ச்சீஃப்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் உங்க மனசு கொடுக்குதோ அதே இம்பார்ட்டன்ஸா ஒரு பிரதமருக்கும் கொடுக்கும், ஒரு 10 ரூபாய் காசுக்கும் கொடுக்கும், 10 கோடி ரூபாய் பணத்துக்கும் கொடுக்கும், ஒருவேளை சாப்பாட்டு கொடுக்கும். அதுக்கு எது பெருசு எது சின்னதுன்னு தெரியாது. எப்போது நீங்கள் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று பிடிக்க தொடங்குகிறீர்களோ அந்த பொருள்னாலேயே உங்களுக்கு டார்ச்சர் ஏற்படும், அந்த உயிர்னாலேயே உங்களுக்கு டார்ச்சர் ஏற்படும். ஏன்னா நீங்க பிடிச்சிருக்கிற புடியோட வலி யாருக்கு இருக்கும்? அந்த பொருளுக்கு இருக்கும், அந்த உயிருக்கு இருக்கும். இதனால்தான் புத்தர் என்ன சொன்னார்னா ஆசையே அழிவிற்கு காரணம்னார். ஆசையே அழிவிற்கு காரணம்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆசைப்படும் போது அந்த பொருள் கிடைக்கின்ற வரைக்கும் உங்கள் மனம் ததும்பிக் கொண்டே இருக்கும், கடுப்பாகிக்கிட்டே இருக்கும், படபடப்பாகும். இதுக்கு பேர் தான் டிப்ரெஷன் சொல்றீங்க. இதுக்கு பேர் நீங்க என்ன சொல்றீங்க? ஆத்ம வணக்கம் அண்ணா. என் பேர் மெய்யப்பன். நான் வெளிநாட்டில் கிர்கிஸ்தானில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன் டாக்டர். எனக்கு ஃபீஸ் கட்ட ஹெல்ப் பண்ணதுக்கு பரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு, மகாவிஷ்ணு அண்ணாவுக்கு, ராஜசேகர் ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்ண்ணா. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறிய இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நான் எல்லாருக்கும் இதே மாதிரி ஹெல்ப் பண்ணணும், அன்னதானம் செய்யணும், மருத்துவ உதவி செய்யணும், ஞானத்தை போதிக்கணும்னு அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, இந்த ஹெல்ப் நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் உங்களது மனம் எதுக்கு தெரியுமா இவ்வளவு பிரச்சனையை அனுபவிக்குது? இது உங்க கர்ச்சீஃப்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், இந்த கர்ச்சீஃப் உங்களுக்கு தேவைப்படாது, இருந்தாலும் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள். உயிருக்குயிரான கர்ச்சீஃப் இது உங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் அப்படி நினைச்சுக்கணும், பிடுங்கிட்டேன் நான் இந்த கர்ச்சீஃப், என்ன பண்ணிட்டேன், என்ன பண்ணிட்டேன், பிடுங்கிட்டேன், இங்கே வச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். உங்க உங்களோட கவனம் பூரா எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? ஏன்? சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கடத்தணும்னு நினைக்கிறேன்ல, ஒரு சம்பவத்தை, ஒரு செயலை, ஒரு தகவலை கடத்தணும்னு நினைக்கிறேன்ல. இப்ப உங்களோட பாதி கவனம் எங்க இருக்கு? என் பேச்சுல இல்ல, எங்க இருக்கு? கர்ச்சீஃப் மேல பாதி கவனம் இருக்கு, என் பேச்சுல பாதி கவனம் இருக்கு. இது இந்த செகண்ட்ல நான் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். இப்போ தார் ரோட்ல தார் ஊத்துற வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி நினைச்சுக்கணும், தார் ரோட்ல தார் ஊத்துற வேலை பாக்குறீங்க, நல்ல ஆர்வமா பதட்டம் இல்லாம படபடப்பு இல்லாம தார் எடுத்து ஊத்திக்கிட்டே இருக்கீங்க. பின்னாடி ஒருத்தர் கூப்பிடுறாரு, திரும்பி பாக்குறீங்க, திரும்பிட்டீங்க, யாரோ ஒருத்தர் போலன்னு பார்த்தா 10 வருஷமா உங்ககிட்ட பேசாத புருஷன் இல்ல பொண்டாட்டி உங்களை தேடி வந்துட்டாங்க. இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதே ஹாப்பினஸோட அதே மன நிம்மதியோட தார் ஊத்த முடியுமா உங்களால? முடியுமா? ஏன் முடிய மாட்டீங்குது? சரி, ஃபோக்கஸ் போயிருச்சு, மறுபடியும் வந்துருச்சு, மறுபடியும் கரெக்டா ஊத்தலாம்ல. மனசு வேற பக்கம் அலைப்பாயுதா? எங்க அலைப்பாயுது? எதுக்கு வந்திருக்கிறான் இங்க வந்து? என்ன 7.5 கூட்ட போறான்னு தெரியலையே, ஓடுதா ஓடலையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த கர்ச்சீஃப்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் உங்கள் மனசு கொடுக்குதோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் ஒரு பிரதமருக்கும் கொடுக்கும், ஒரு 10 ரூபா காசுக்கும் கொடுக்கும், 10 கோடி ரூபா பணத்துக்கும் கொடுக்கும், ஒருவேளை சாப்பாட்டு கொடுக்கும். அதுக்கு எது பெருசு எது சின்னதுன்னு தெரியாது. மனசுக்கு என்ன தெரியாது? எது பெருசு எது சின்னது என்று தெரியாது. இந்த மனசுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என்னன்னா, ஒண்ணு மேல ஆசைப்பட்டுருச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இல்ல அதை அடையிற வரைக்கும் அதே வேணும்னு நிற்கும். இது நீங்க இப்ப ஏத்துக்க மறுத்துட்டாலும் இதுதான் உண்மை. எங்கேயோ ஒரு ஓரத்துல எப்பயோ எதையோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அது என்னைக்காவது உங்களுக்கு ஒரு நாள் ஞாபகத்துல வந்து நிற்கும். இதனால்தான் புத்தர் என்ன சொன்னார்னா ஆசையே அழிவிற்கு காரணம்னார். ஆசையே அழிவிற்கு காரணம்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆசைப்படும் போது அந்த பொருள் கிடைக்கின்ற வரைக்கும் உங்கள் மனம் ததும்பிக் கொண்டே இருக்கும், கடுப்பாகிக்கிட்டே இருக்கும், படபடப்பாகும். இதுக்கு பேர் தான் டிப்ரெஷன் சொல்றீங்க. இதுக்கு பேர் நீ என்ன சொல்றீங்க? புரியுதா ஏதாவது நான் சொல்றது?
ஒரு கர்ச்சீஃபை பார்க்குற மறுபடியும் கர்ச்சீஃபுக்கே வரும். அந்த கர்ச்சீஃபை இவன் வேற வச்சு இந்த திருப்பு திருப்பான், அந்த திருப்பு திருப்பான், பின்னாடி மறைச்சு வைக்கிறான், பாட்டுக்கு பாக்கெட்டில் தூக்கி வச்சுக்கிறான். தோணுதா தோணலையா? காரணம் என்ன? அந்த கர்ச்சீஃப் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பற்று. இது ஆசைன்னு கூட சொல்ல முடியாது, இதுக்கு பேர் பற்று. பற்றுனா பிடிப்புன்னு அர்த்தம். பற்றுனா என்ன அர்த்தம்? இப்படித்தான் உங்க வாழ்க்கையில எல்லாத்து மேலையும் பிடிப்பு வச்சிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு எனக்கு என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறவா? நீ எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கீங்க, நான் எல்லாத்தையும் லூஸ் ஆகிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நான் எப்போது நீங்கள் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று பிடிக்க தொடங்குகிறீர்களோ அந்த பொருள்னாலேயே உங்களுக்கு டார்ச்சர் ஏற்படும், அந்த உயிர்னாலேயே உங்களுக்கு டார்ச்சர் ஏற்படும். ஏன்னா நீங்க பிடிச்சிருக்கிற புடியோட வலி யாருக்கு இருக்கும்? அந்த பொருளுக்கு இருக்கும், அந்த உயிருக்கு இருக்கும். ஒரு கட்டம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகும் அந்த பொருளும் உயிரும். ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கேயாவது ஓடிடும் அந்த பொருள், இல்லை காணாமல் போயிடும். அப்படி இல்லைன்னா அந்த உயிர் கடுப்பாயிரும், கத்த ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் சண்டைன்றீங்க நீங்கள். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு மேலே எனக்கு எப்படி டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன் ஒரு பொருளை பிடிச்சி வைக்கணும்னு தோணுது? ஏன்னா சுயநலம் இருக்கு உங்களுக்கு. ஏன் சுயநலம் இருக்கு? அது என்னோடது, அது எனக்கானது, அது காணாமல் போயிடும், இது இருந்தால் தான் இந்த உலகத்தில் நான் வாழ முடியும் நம்புறீங்க. பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.